எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். காலைல ஒரே பிஸி அன்னைக்கு. இன்னைக்கு செம பிஸிங்க காலையில. என்னது பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க. ஏன்னா என்ன என்ன நடக்குது? ரொம்ப டைம் ஆச்சு. இப்போதான் அப்பாவும் பசங்களும் தூங்கி எழுந்திரிச்சு வராங்க. சீக்கிரம் எழுந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க மாட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்கு ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு வராங்க. நான் காலையிலேருந்து செம பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கேன். பொங்கல் வச்சிட்ருக்கேன். சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும். இன்னும் சின்ன பையன் எழுந்திரிக்கலை. பெரிய பையன் எழுந்து உட்காந்துருக்கான். அதை விட பெரிய பையன் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஆமாம், பெரிய பையன் வந்தான். என்ன இட்லியா? ஆமாம், இட்லி. இட்லி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இல்லை காலையில் இது இட்லியான்னு நான் கேட்கலாமா? இட்லி எனக்கு தெரியாத இட்லியை பார்த்து இட்லியான்னு அப்படி கேட்கல. இன்னைக்கு காலையில இட்லியான்னு கேட்டேன். ஆமா, காலையில இட்லி பண்ணிட்டேன். நீ பாருங்க, நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா? எத்தனை மணிக்கு? இன்னைக்கு 5:30 எல்லாம் எந்திரிச்சிட்டேன். 5:30 எந்திரிச்சு? 5:30 எந்திரிச்சு பாருங்க, எல்லாமே சமைச்சு முடிச்சேன். நீங்களும் பசங்களும் குளிச்சிட்டு வந்தா சாமி கும்பிடலாம் பாத்தீங்களா? மணி என்ன? இல்ல இப்ப மணி என்ன? 10:00. 5:30 இருந்து எந்திரிச்சு இந்த 3 சட்னி தான் வச்சிருக்கியா? இட்லி பண்ணியாச்சு. பொங்கல் அடுப்புல வச்சிருக்கேன். அங்க பாருங்க, வாசல் பெரிய வாசல்லாம் கழுவி கோலம் போட்டிருக்கேன். கடைக்கு போயிட்டு வந்தேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி. நீங்களும் பசங்களும் குளிச்சிட்டு வந்து சாமி கும்பிட்டுற வேண்டியதுதான். போய் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க, அந்த கரும்பெல்லாம் எடுத்து கட்டி விட்டுட்டு, மாங்காயில எல்லாம் கட்டி, அந்த தோரணம் எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. என்ன வேலை வாங்குறதுலே குறியா இருக்கியா? பண்ண முடியாது. போய் குளிச்சுட்டு வாங்க. சரி, ஓகே ஓகே, பண்றேன். அவங்களே எழுப்பி விடுங்க. தரிக் தம்பி எழுப்பி விடு, போய் குளிச்சுட்டு வா. இப்பதான் தோரணம் கட்டுறதுக்கு மாங்காயில எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மாவல கட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இனி கரும்பெல்லாம் எடுத்து கேட்ல கட்டணும். அப்புறம் என்ன பண்ணப்பா? தோரணம் வாங்கி வச்சிருக்கேன். தோரணம் கட்டணும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சாப்பிடணும். ஆமா, அப்புறம் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு தான் பொங்கல் சாப்பிடணும். அப்ப என்னோட கோலம் காமிச்சிங்களா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் இப்பதான் முத முத கோலம் போட்டிருக்கேன். வாசல் எல்லாம் கிடையாது, நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். சோ குட்டியா ஒரு கோலம் போட்டிருக்கேன். அழகா இருக்குல்ல? அழகா இருக்காப்பா? ஆ, நீ ஏன் அழகா இருக்கான்னு கேட்ட அப்புறம் அழகா இருக்கான்னு? எனக்கு அது அழகா தான் இருக்கு. வாங்கிட்டு வந்த ரெண்டு கரும்பையும் அதில் வச்சு கட்டிட்டா சாமி கும்பிட. கவர்மெண்ட் கரும்பா? ஸ்டாலின் ஐயாவோட கவர்மெண்ட் கரும்பா? அதை அப்படி வச்சு கட்டுனா டோர் க்ளோஸ் பண்ண முடியுமா? அப்படியே இருக்கட்டுமா? எடுக்காட்டியும் பரவாயில்ல, அப்படியே அடியிலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க செய்யற வேலை நீங்க தான் செய்ய முடியும். நான் செய்யற வேலை தான் நான் செய்ய முடியும். எந்த வீட்லயா போய் பாருங்க. ஒரு நல்ல நாள் வந்தா வேலை இருந்தா செஞ்சுதான் ஆகணும். வீட்டுல ஒரு வேலையுமே செய்ய முடியாதுன்னா எப்படி? ஆமா, பேசி பேசி வேலை வாங்கி ஐயா அப்படியே வேலை செஞ்சுட்டாலும். மாலை கட்டிட்டீங்களா? தோரணம் தொங்க விடல? அந்த மாவிலையிலே தோறந்து பரவாயில்ல. ஆவோ அதுலேயே தோறந்து தொங்க விட்டுருங்க. என்ட கோலம் ஒரு கோல வாயிட்டுண்டு. ஆ, அவ்வளோதான், ஃபினிஷ்டு யுவர் வாக். போய் குளிச்சுட்டு வாங்க, பசங்களை குளிக்க வச்சுட்டு. ஆரிட முத்தி, முத்தி என்ன எடுக்குவா? முத்தி இங்கே எண்ணிட்டு வந்து வாயும் பொழைச்சி இருக்கவா? முத்தி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு. முத்தி, ஆ ஓகே, போய் குளிச்சுட்டு வா. முத்தி சாமி கும்பிட. ஹாப்பி பொங்கல். என்ன உட்காந்துட்டீங்க? போங்க போங்க, ரெண்டு பேரும் போங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. குதிரை 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 குதிரை
வேற
சரி சரி சூடா சாப்பிடுன்னு சொல்லி நீ எங்க கொண்டு போற சீக்கிரம் சாப்பிடலாம் இனி சாப்பிட்டுதான் அடுத்த வேலை.